இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு நாங்கள் அந்த ஏசியனில் வந்து ஃப்ளோர் கார்டு அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் படிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடில் வரும், நிறைய ஷேடு வச்சுருக்காங்க. ஏசியன் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஷேடு இந்த ஃப்ளோர் கார்டுக்காக வச்சுருக்கிறாங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடு மாதிரி குங்கும கலரில் வர்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 900 ml பேக்குங்க. இந்த 900 ml பேக்கு வந்து 450 ரூபா வந்து ப்ரைஸ் வருது. இதை வந்து இப்போ எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏசியன் ஃப்ளோர் கார்டு வந்து இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக்கில் வந்து இதை ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 300 ml வாட்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 80 ml கப்பு, 80 ml கப்பில் ஒரு 4 கப்பு நம்ம யூஸ் ஊற்றிக்கலாம். ஒன்று தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடலாம். ஃப்ளோர் பெயிண்டை பொறுத்தளவில் நீங்கள் 2 கோட்டிங் அடிக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கோட்டிங் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டார்க் சைடு வரும். நீங்கள் ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அல்லது ஒரு 2 டேஸ் கழித்து கூட செகண்ட் கோட் அடிக்கலாம். அன்றைக்கே அடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு 2 டேஸ் கழித்து கூட கோட்டிங் அடிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ளோருக்கு இந்த டைல்ஸ் மாதிரி ஒட்டுறதை விட இந்த மாதிரி காங்கிரீட் ஃப்ளோர் போட்டுட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா வீடு நல்லா கூலிங்காக இருக்கும். டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு நல்லா கூலிங்காக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ 2 கோட் அடித்தோம். 2 கோட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேக் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேக் 450 ரூபா மாதிரிக்கு 900 ரூபா எங்களுக்கு காஸ்ட் ஆச்சு. இதே நீங்கள் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தீங்கன்னா 15,000-20,000 எஸ்டிமேட் ஏறி இருக்கும். நாங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை எலேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய புது வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.